வணக்கம் அண்ட் வெல்கம். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர். இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். மொத்தமாவே இலங்கையில் இருக்க எல்லா இடங்களுக்கும் போய் அங்க பிரம்மாண்டமான முறையில் ஆடிஷன் நடத்தி அங்க இருக்க பாடும் திறமையுள்ள குழந்தைகளை இந்த பிரம்மாண்டமான அரங்குக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. எப்பவுமே ரியாலிட்டி நிகழ்ச்சிகளுக்கு முதன்மையா இருக்க சக்தி டிவி இந்த தடவையும் அவங்களுடைய இந்த பிரம்மாண்டமான மேடை மூலமா இந்த குழந்தைகளை இலங்கையில உலகத்திலேயே ஒரு ஸ்டாரா மாத்துறதுக்கு தயாராயிட்டாங்க. இந்த குழந்தைகள் உங்க எல்லாரையும் இன்னையில இருந்து சந்தோஷப்படுத்த போறாங்க. ஆனா இவங்களை நாங்க எப்படி சந்தோஷப்படுத்த போறோம்? சாக்லேட் கொடுக்கலாமா? இதோட பெருசா எதிர்பார்ப்பாங்களே. அப்ரிசியேஷன்ஸ், அதை யார் கொடுக்க போறாங்க? அது நீங்களும் இந்த மேடையில் இருக்க போற எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ஜூனியர் நிகழ்ச்சியின் ஜட்ஜஸும் தான் கொடுக்க போறாங்க. ஸோ இந்த பிரம்மாண்டமான சூப்பர் ஸ்டார் ஜூனியர் நிகழ்ச்சியின் ஜட்ஜஸ் யாருன்னு இந்த எவில பார்க்கலாம். Thank you. எப்படி இருக்கீங்க? நல்லா சோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ வந்து நார்மலான ஜட்ஜஸ் மாதிரி கூட இல்ல. பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் வந்து குழந்தைகள். சோ இந்த குழந்தைகளை வந்து அடுத்ததா உங்கள மாதிரி ஒரு ஸ்டாரா மாத்துறதுக்கான பொறுப்பு வந்து உங்க கையில இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த எல்லா பின்னாடி இருக்காங்க பாருங்க. அவங்க மாதிரி நானும் ஒருத்தனை இருந்து இந்த சின்னவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரசிச்சு பார்க்க போறேன். ஓகேனா? ஓகே. உங்களுடைய சிம்மாசனம் அதோ இருக்கிறது, தெரிகிறதா? நன்றி, போகலாம். எங்களுடைய அடுத்த ஜட்ஜ் யாரு அப்படின்னு இந்த விலை பார்க்கலாம்.
ஹம்சத்வனி. வணக்கம் ஹம்சத்வனி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு பெரிய பொறுப்பு இது இல்லையா? என்ன ஃபீல் பண்றீங்க? உண்மையில பல ஊர்கள்ல இருந்து கூட நிறைய போட்டிகளை தாண்டி இங்க 100 பேரா வந்ததுக்கு முதல் கண் இங்க இருக்கிற போட்டியாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகள். ரெண்டாவதா, எல்லாத்துக்கும் மேல எப்பவுமே இலங்கையினுடைய ஆளுமைகளை கண்டறிந்து இலைமறை காயாக இருக்கக்கூடிய அத்தனை திறமையாளர்களையும் இந்த சமூகத்துக்கு தெரியப்படுத்துற எங்களுடைய சக்திக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகளும் வாழ்த்துக்கள். ஓகே, வெல்கம். இதோ இருக்கிறது உங்களுடைய சிம்மாசனம், நீங்க போகலாம். நன்றி. நான்கு வாரங்களா தொடர்ந்து எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ஜூனியர் நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிகள்ல குழந்தைகளையும் தாண்டி இன்னும் சில பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை இன்னும் கலகலப்பா மாத்திட்டு இருக்காங்க. யாரு? எங்களுடைய டீம் லீடர்ஸ். இப்போ எங்களுடைய டீம் லீடர்ஸ ஒருத்தர் ஒருத்தரா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிரலாம். முதலாவதா சூப்பர் ஸ்டார் தயாபரன். இரண்டாவது லீடர் எங்களுடைய சூப்பர் ஸ்டார் வஃபா. மூன்றாவதாக அமர்ந்திருப்பவர் எங்களுடைய இசை இளவரசன் மனோஜ். எல்லாருக்குமே தெரியும், ஒரு பி ஸ்டார் குளோபல் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியில பார்த்திருக்கேன் எங்களுடைய குளோபல் சூப்பர் ஸ்டார் ராய். ஜட்ஜஸ் யாருன்னு பார்த்தாச்சு, லீடர்ஸ் யாருன்னு பார்த்தாச்சு. அடுத்ததா முக்கியமா நாங்க பார்க்க வேண்டியது, இந்த குழந்தைங்க எல்லாம் பாட ரெடி ஆயிட்டாங்க, ஆனா மியூசிக் யார் கொடுப்பாங்க? அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? அவங்க தான் விஷாரத் ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினர். முதலாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வராங்க ரஷேல். எனக்கு பிராக்டிஸ் தந்தது வந்து எங்களோட பேரண்ட்ஸ், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி இங்கே அனுப்புனாங்க. நான் வின் ஆக வேண்டிய அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நீங்களே கொஞ்சி கொஞ்சி கூதம் ஏத்துக்க மாட்டீங்க தானே? ஏன்னா நான் அப்படியா இருக்கேன் இல்லை? அதை பாடுறதுக்குன்னே ஒரு சின்னதாக ஒரு வண்ண குயில் வருது பாருங்க. அவங்க தான் எங்களுடைய எம்எம் முஃபா. பாட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கேன், எனக்கு நான் ஃபைனல் வரைக்கும் போகிறதுக்கு நம்பிக்கை இருக்கு. பாடினீங்க முஃபா, நல்லாவே இருந்தது.
நல்ல நல்ல குரல் இருக்கு உங்களுக்கு. அடுத்த ஸ்டேஜ் இன்னும் பயம் இல்லாம தெளிவா சிரிச்சுட்டே பாடலாம். நீங்க என்ன வேணாலும் புதிய பாடல் பாடிக்கோங்க, பழைய பாடல்ல என்னோட ரேஞ்ச பாருங்க அப்படின்னு வந்து நிக்க போறாங்க. கூப்பிடலாமா? ஓகே, லெட்ஸ் வெல்கம் டெனிஷா. எனக்கு வின் பண்ணுவேன் ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னால முடியும். அதனாலதான் நான் ஆடிஷன்லயும் செலக்ட் ஆனேன். சொல்லுங்க டெனிஷா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? இவ்ளோ பெர்ஃபார்மிங் அட்ரிபியூட்டோட பாடுறதுக்கு பாராட்டுக்கு. थैंक यू. எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி வடிவா பாடுனீங்க. இந்த ஸ்டேஜ் அப்பியரன்ஸ்ன்றது நல்லாவே இருக்குது. அந்த சிரிப்பு எப்பவும் இருக்கட்டும். வடிவா இருக்கு. இப்படி இப்படி எடுத்தீங்களே ஆரம்பிக்கும் போதே நல்லதம்மா. அடுத்ததா வரப்போறது இன்னும் ரொம்ப பிரேவான ஒரு கேர்ள். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய சமா. எப்படி இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? இவங்கெல்லாம் கடவுளுடைய விசேட படைப்புகள். இதுக்கு கவன் சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஐ மீ ஐ வாண்ட் ஹக் ஹர். தட்ஸ் இட். ஓ தேங்க் யூ சொல்லுங்க. பூய் என்ன சொல்லும் என்று காற்றறியும். பாய் சொல்லுங்க எல்லாம். காற்று என்ன சொல்லும்? பாய். எனது பெயர் நிதர்சனா. நான் பழையிலிருந்து வரேன். நான் ஃபைனல் வரைக்கும் போகணும்னு நல்லா பெற்றேன். பாடி முடிச்சதும் அப்படி பிரேவா எஸ் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஓகே, நாம் வந்து ஜட்மெண்ட் கேட்கலாமா? அழகான குரல் உங்களோட குரல், நல்ல ரேஞ்ச் போகிறீங்க நீங்கள். அந்த இந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டு ஒரிஜினலாக நீங்கள் பாடிக்கிறீங்க அப்படி தான் நான் சொல்லலாம். ஏற்ற இறக்கங்கள் எங்கனெங்கன்னா வரணும் அந்த பாட்டில் இன்னும் கவனமாக கேட்டால் உங்களுக்கு அது தெரியும். ஓகே, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டு மூணு முறை கேட்கும் போது பாடும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்துடும். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு அதிரடியாக போயிட்டுருக்க நம்ம பர்ஃபார்மன்ஸுக்கு நடுவில் நாங்கள் வந்து லைட்டாக ஒரு க்வெஸ்சன் எழுப்பி நம்ம ஜட்ஜஸை குழப்பியோட போகிறோம். ஓகே ஜட்ஜஸ், ஆர் யூ ரெடி? இப்போ உங்களுக்கான நேரம். ஒரு விஷயத்த சொன்னால் கூட சட்டுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. சொல்லட்டுமா இல்லை வேணாமா? வேணாம். ஆ, அந்த எக்ஸைட்டிங் தான் நமக்கு தேவை. ஏதோ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே காத்திருக்கு. எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமை இந்த ஜட்ஜ் போர்டில் இருக்கிறதுனால ஷடோவா இருந்துக்கு. ஷடோவா இதுவரைக்கும் நிழல்ல இருந்து அந்த மிகப்பெரிய ஆளுமை இலங்கைக்கு உண்மையில ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நாங்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இங்க வந்து நமக்காக நம்மளோட இந்த ஜர்னில ஜாயின் பண்ண இருக்கிறார். பண்ணி இருக்கிறார். வாவ். ஓகே, இந்த நாள் நடந்த அவளோட பெர்ஃபார்மன்ஸ் மார் பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ, நாங்க மட்டும் இல்ல. அப்ப நான் பேசுறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரா? எல்லாமே அதுவே ஒரு ஸ்பெஷலான நியூஸ். சரி ஓகே, இப்போ நமக்கு வந்து இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் கூடிக்கிட்டே போகுது. நீங்க பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் வந்து இப்போ அது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ நாங்க போக போறது அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ சும்மா அனல் பறக்குற மாதிரி கொடுக்கறதுக்கு தான் வராங்க எங்களுடைய கிருஷாந்தினி. என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஆனால் இந்த பாடு உங்களுடைய முயற்சி வெற்றி மேக்சிமம், உங்களோட அளவுக்கு வெற்றி அந்த அளவுக்கு சொல்லலாம். மேலதிகம் இவர் வந்து பாட்டு மட்டும் பாட மாட்டார், இவரோட இன்னொரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் இப்போதைக்கு பாடி முடிப்பார், அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஹையாக பார்க்க போகிறீங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக வராரு எங்களுடைய தருண். ஜஸ்னாலேருந்து கொக்கிலன்ற இடத்துலேருந்து வந்திருக்கிறேன். நான் எஃப்னாண்டு ப்ரைமரியில்தான் படிக்கிறேன். இந்த சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டாரில் வரணுமென்றதே என்னுடைய கனநாள் ஆசை. இந்த ஸ்டைல்லாம் வந்து யார் சொல்லி கொடுத்தது? நான் தானே. ரீடேக் போலாமா? கேவலமா சிரிச்சிட்டாரு. இந்த டான்ஸ்ல வந்து பெரிய வித்துவான் இவர். ஒத்த வரலையோ வார்த்தை? சரி, டான்ஸ்ல வந்து இவர் பெரிய கலைஞர். அதை வந்து நாங்க இப்ப நிரூபிக்க போறோம். சரியா? சரி, ஓகே. களத்தை சரியான முறையில பயன்படுத்தி இருக்கீங்க, முதல்ல அதுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். நன்றி. பாடலும் சரி, ஆடலும் சரி, மேடையை நீங்க பயன்படுத்தின விதமும் சரி, முதல்ல நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பாடல் எடுத்திருக்கீங்க. அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்களால நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதுவான ஒரு பாடலை தெரிவு செய்தது வாழ்த்துக்கள். அது நல்ல தெரிவு, அதால இன்னைக்கு நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் நல்லா இருந்திருக்கு. உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்த பாடல் வந்து எனக்கு ஒரு படத்தை ஞாபகப்படுத்துது. புன்னகை மன்னன் படத்துல ஃபஸ்ட் சீன்லயே நான் வந்து சூசைட், நானும் என்னோட காதலையும். அந்த பாடலை வந்து இப்போ பாட போகிறாங்க. ஸோ அதே கவுண்ட் டவுனில் நான்
ஸ்டார்ட் பண்ணிட்டு பாஞ்சிடுறேன். 1 2 3 பாஞ்சிடுவா? போ. சரி, அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக வராங்க எங்களுடைய லாவண்யா. ஏனடி நீ என்னை இப்படி ஆக்குன, காதல சட்டுன்னு கண்ணுல காட்டுன. அம்மா சொல்லி தருவாங்க பாட்டு. அம்மா டீச்சர் இல்லை, வீட்டை தான் வேலை செய்வாங்க. வீட்டை தலைவியா இருப்பாங்க, சொல்லி தருவாங்க. அப்பா கூலி வேலை தான் செய்யற, இது ஜாட்ல டெக்டர் ஒரு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க? நல்லா. உங்களோட கண்ணை பார்க்கும்போது சும்மா சந்திரமுகி படத்துல வர ஜோதிகா மாதிரி இருக்கீங்க. அழகான கண்ணுன்னு சொன்னேன், ஏன் மறக்கிறீங்க? கமெண்ட்ஸ் கேட்கலாம் சரியா? மேல கொடுத்து வச்ச நீங்க அம்மா, உங்களோட குரல்ல இயற்கையாவே சில அந்த வேரியேஷன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் பில்ட் இன்னு சொல்லுவாங்க. இயல்பாவே அந்த கமகங்கள் எல்லாம் உங்களோட குரல்ல நல்லா பேசுது. இன்னும் நல்லா படிக்கலாம், நிறைய படிக்கலாம். வாழ்த்துக்கள். ஸ்டான்லி சொல்லுங்க, இவர் எப்படி பாடினாரு? அருமையான குரல் வளம், நல்ல அசைவுகள் இருக்குது. அது இயற்கையாகவே அவர் குரலில் அமைஞ்சிருக்குது. அது காட் கிஃப்ட். எப்போ அந்தந்த ஃபீல், நீ எப்போ புள்ள சொல்ல போற அந்தந்த அந்த ஃபீலை கொண்டாருங்க. அந்த ஃபீலை என்ன கொண்டாந்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு இருக்குது. அடுத்த சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறக்கா வராங்க அம்ரிதா. நான் அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் தம்பிலிவில் என்ற வில்லேஜில் இருந்து வரேன். நான் மியூசிக் தொடர்ந்து 5 இயர்ஸாக படிச்சுட்டு வரேன். எனக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் நிறைய. அதுக்கு எங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. சொல்லுங்க, இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? முற்றிலுமாக கிளாசிக்கல் பேசிஸாக ஒரு பாடல் எடுத்துருக்கிறீங்க. பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவரே. அந்த சின்ன சின்ன எண்டிங் நோட்ஸ்ல எல்லாம் நிறைய பிரகா இருக்கு, நிறைய பொடி 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 சங்கதிகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் நல்லா கூடுதலாக ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் சர்ற மாதிரியா இருக்கும். ஓகே, என் பேர் வந்து மாவின் பிரையன். நான் மாத்தலையிலேருந்து வந்திருக்கேன். சூப்பர் ஸ்டார் ஜூனியர் ஆடிஷனில் நான் செலக்ட் ஆகி இந்த ரவுண்டுக்கு வந்திருக்கேன். இந்த ரவுண்ட்லேருந்தும் நான் செலக்ட் ஆகுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வேண்டாம்
நீங்க ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, என்னது? என்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சாங் வந்து ராய் அண்ணா வந்து படிச்ச நல்லா இந்த பாடல நீங்க கொஞ்சம் பாடி காட்டுங்க. தரும் காடுகளே வேண்டாம் ஓ தன்னே, தரும் கடகள் வேண்டாம். தேங்க்யூ தேங்க்யூ ராய். ஓகே, இப்போ வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஜதஸ் கிட்ட கேட்கலாம். உங்களோட திறமை இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது, ஆனால் இந்த பாட்டை நீங்கள் எடுத்து நீ அந்த பாடின விதத்தில் ஒரு பாயிண்ட்ஸ் நாங்கள் போட்டு வச்சிருக்கிறோம். பார்ப்போம் அடுத்து ஸ்டெப்ஸ் என்ன நடக்குது, எங்களோட ஷேடோ என்ன சொல்கிறாங்க எல்லாம் பார்த்து நாங்கள் ஒரு முடிவு சொல்கிறோம். ராயனை தொடர்ந்து அடுத்ததா சூப்பராக களத்தில் இறங்கி கலக்கிறதுக்காக வராரு எங்களுடைய கிருஷன். சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியரில் முதல் ரவுண்டில் செலக்ட் ஆனது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. அதனால இந்த ரெண்டாவது ரவுண்ட்லேயும் நான் நல்லா பாட்டு படித்து செலக்ட் ஆகுவேன் எனக்கு நம்பிக்கை. பழைய சாரி பச்சை மிளகா பக்கத்து வீட்டு குழம்பு தலவாக்கலையில வட்டக்கூட ஊர்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு வீட்டில் பாட்டு பாடுறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து விருப்பம் இருக்குது இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டாருக்கு வரணும்னு. பாட்டு எடுத்து மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சதை செய்திருக்கிறீங்க, ஆனால் இதில் இன்னும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய சில சில காரியங்கள் இருக்குது. என்ன? ஒரு பிச் கொடுத்தா அந்த பிச்சுக்கு பாடக்கூடிய நாலேஜ் அறிவு நீங்கள் வளர்க்கணும். ஓகே, முடிஞ்சளவு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம் சரி வந்துடும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. சரி, ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க, வராங்க மதுரை கவி. நான் வந்து ஹட்டன்லேருந்து வரேன். நான் வந்து இந்த பாட்டை பழகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு வந்து துணையாக இருந்தது வந்து எங்கள் அம்மா அப்பாவும். ஓகே ஜட்ஜ், நானும் இவங்களும் சேர்ந்து பாடுறோம், யார் அழகா பாடுறாங்க அப்படின்னு நீங்க வந்து பார்த்து மார்க்ஸ் போட போறீங்க. கேட்டி தலையாட்டி மூணு பேரும் ஒன்னுதானே அம்மாவுக்கு அம்மாவுக்கு கொஞ்சம்
ஸ்டார்டிங்கில் நல்லா போயிட்டு இருந்து, இடையில கொஞ்சம் அங்கால போயிட்டு பக்கத்து வீட்டு கட்டி பார்த்துட்டு வந்துட்டேன் அவ்வளோதான். ஆனால் அவங்களோட நல்ல த்ரோ வாய்ஸ். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வராங்க வக்ஷயா காயத்ரி. ஜட்ஜ்மென்ட் கேட்கலாம். இனிமையான குரல் உங்களுக்கு, சரியா நல்லா ஸ்வீட்டாக பாடினீங்க. உங்களுக்கு அந்த வாய்ஸில் உள்ள அது கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோல் இருக்குது உங்களுக்கு வாய்ஸில். உங்களுக்கு அது எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகலாம், அந்த பாட்டுக்கு என்ன அழகு சேர்க்கலாமோ அந்த எந்த இடத்துல அழகாக அழகு சேர்த்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப இனிமையானது. ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு போகிறோம். அந்த பெர்ஃபார்மன்ஸை வழங்குறதுக்காக வராங்க யபிஷனா. ஜூனியர் சூப்பர் ஸ்டாருக்கு வரணும்னு எனக்கு மிச்ச நாளாக இருந்த ஆசை இருந்துச்சு. இருந்தாலும் மியூசிக்கை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து செய்யாதனால வரல. இந்த முறை பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல ஜூனியர் சூப்பர் ஸ்டாராக வரணும்னு ஒரு முடிவோடு வந்திருக்கேன். எடுத்தீங்க அந்த லைன் மட்டும் கொஞ்சம் தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா. அது மட்டும் பிரச்சனையா இருந்தது. இனிமே அதுலயும் திருத்தி திருத்தி பாடுறதுக்கு பயிற்சி பண்ணுவோமா? தேங்க் யூ மேம். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து அடுத்த சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வராங்க நிவேதினி. ஆடிஷன்ல கலந்துக்கிற நேரம் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இப்போ போக போக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இவங்களோட ராக்கிங்கான பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து அடுத்ததா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்காக வராங்க நிரோஷினி. என் ஊர் பதுல்ல ஹுவா ப்ரொவின்ஸ்லேருந்து வரேன். நான் எடுத்திருக்க பாட்டு வந்து முகுந்தா முகுந்தா. இந்த பாட்டு வந்து ஒரு ஒரு கிழமையாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்.
வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ஸ்டான்லி அண்ணா, ஸ்ருதி அழகாக வந்துட்டு இருந்துச்சு. நான் நினச்சேன் இன்னொரு நல்லா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்துட்டு வந்து கடைசியில் தட்டுவாறு கீழே விழுந்துட்டீங்க. அப்படிதான் போச்சு. ஏன்னா அந்த அப்படியே ஸ்ருதி விட்டு வேற ஸ்ருதிக்கு போயிட்டு திருமணம் வந்துடுறீங்க அந்த இடத்துக்கு. ஏன் இப்படி விடுறீங்க? ஓகே, இனி அப்படி நடக்காம பாத்துக்கோங்க. அடுத்த சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட வராங்க ஆஞ்சலா, விஷாலி, மரியானா. மறு வார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு. ஓகே, ஜட்ஜ்மெண்ட் ப்ளீஸ் சொல்லுங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன இனிமையான குரல், என்ன சொல்ல, மயக்கும் மயக்கும் குரல். அதாவது இந்த பாட்டுக்கு எப்படியான டோனோ அது இவக்குகிட்ட இருக்கு. அது அந்த பாட் செலெக்ஷன், அவர் செலக்ட் பண்ண சாங் அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு நல்லபடியாக பாடி அவட இடத்தை அவட டேலண்ட்டை காட்டிருக்கார். ஓகே, ஆல்மோஸ்ட் நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, சந்தோஷமா இருக்கா? ஓகே, இப்போ அடுத்ததா இந்த மேடையை அலங்கரிக்க போற ஸ்டார் யாரு தெரிஞ்சுக்கணுமா? கருண்யா. நான் கொழும்பு வல்லவத்தில் இருந்து வரேன். வெரி ஹாப்பி, எனக்கு சப்போர்ட் பண்ண ஆட்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவேன். அதோட இந்த திறமையை நான் அப்படி இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வரணும் மட்டும் ட்ரை பண்ணுவேன். ஜஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா? நல்ல டோன், நல்ல வாய்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஆனால் ஸ்ருதி சில இடங்களில் சேராமல் விட்டுச்சு. அந்த அழகான இடங்கள் இருக்கு இந்த பாட்டில். அன்புல வேத வேதச்சு ரெக்கையும் முளைச்சிருச்சு கேட்டுக்க. அதே சேம் நோட் தான் வேர்ஸ்லையும் சரி பல்லவிலையும் சரி, ரெண்டு இடத்துலையும் சேம் பிரச்சனை, சேம் ப்ராப்ளம் ரிப்பீட் ஆச்சு. பல்ல கடிச்சிட்டு பாடுற மாதிரி இருந்துச்சு, வாயை கொஞ்சம் திறந்து லிரிக்ஸ் நல்லா கிளியரா கேக்குற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராங்க நிதர்ஷிகா. நான் எப்படியாவது இதுல செலக்ட் ஆவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. செலக்ட் ஆகி எப்படியாவது ஃபைனல் போயிட்டு எங்க அம்மாவுக்கு நான் பெருமை சேர்க்க இருக்கு. ஜஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாம். பாட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நல்லா கேளுங்க. ஒவ்வொரு இடங்கள் முடிக்கிற இடங்களில் ஸ்ருதி அங்கிட்டு கொஞ்சம் விலகுது, மற்றபடி அழகான பெர்ஃபார்மன்ஸ். இன்னொரு ராக்கிங்கான பெர்ஃபார்மன்ஸோட வராங்க வைஷாலி. நான் வந்து கிளம்பு ஹிந்து லேடிஸ் காலேஜ்லேருந்து வரேன். சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியருக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன். எனக்கு இன்றைக்கி நான் யார் இந்த சாலையோரம் சாங் பாட போகிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து சாங்னா இன்ட்ரெஸ்ட். நகராமல் இந்த நொடி நீல
இப்போ வந்து நம்ம கமெண்ட்ஸ் கேட்கலாம். ஜட்ஜஸ் ப்ளீஸ் கமெண்ட்ஸ். அழகாக பாடினீங்கம்மா, நல்லா இருந்தது. அந்த மேல் ஃபீமேல் சேஞ்சஸை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருந்தீங்க, அது அது சீக்கிரமாக கேட்ச் பண்ணிட்டீங்களே, அது பெரிய ஒரு காரியம். அதாவது ஸ்ருதியில் டக்குன்னு சேரணும், டக் டக்குன்னு மாறணும், அது உங்கள்ட்ட அந்த டேலண்ட் இருக்குது, அது உங்களுக்கு கிடைச்ச வரம். அடுத்ததா இன்னொரு சிங்க குட்டி இந்த ஸ்டேஜில் ஏறப்போகுது, அவர் தான் காவின். நான் ஹட்டன்லேருந்து வரேன். நான் ஹட்டன் ஹைலண்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன். எனக்கு சாங்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சாங்னா ரொம்ப ஆடும். எனக்கு இந்த மாதிரி மேடையில் பாடணும்னு மிச்சனால எனக்கு ஆசை இருந்துச்சு. அது இந்த மாதிரி கிடைச்சதுக்கு நான் சக்தி டிவிக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நேரா எங்க போறோம்? ஜட்ஜ்மென்ட் நல்லா இருந்ததும்மா. குரல் உடையிற பருவம், குரல் மாறுற பருவம், அதனால ஃப்ளெக்சிபிளா ஒரு ஸ்கேல்ல பாடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். உங்களோட லெவல் பெஸ்டா நீங்க பாடுனீங்க, வாழ்த்துக்கள். இப்போ இந்த நிகழ்ச்சியோட கடைசி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? ஓகே, கடைசி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறக்கா வராங்க டேமிகா. நான் வந்து இந்த பாட்டை ஒரே கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்பா அம்மா ரெண்டு பேரும் எனக்கு நல்ல ஒரு பாட்டுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணவங்க. நல்லா உங்களுக்கு ரொம்ப லோவா இருந்தது இல்ல, உங்களை நீங்க படிக்கிறது, ஆனாலும் அந்த ஸ்ருதி விலகாம பாடினீங்களே அதே பெரிய காரியம். அது நல்லா பாடினீங்க. ஓகே, உங்களோட வயசுக்கு நீங்க செய்ததே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இதை பொறுத்த அளவில் ஆல் தி பெஸ்ட். ஆ ப்ளீஸ் ப்ளீஸ். ஓ, பாடி காட்டவா? எஸ். ஓகே, நீங்க வேற வழி இல்ல, சின்ன குழந்தை ஆசைப்பட்டுருச்சு, நாங்க அந்த பாடி காட்டிடும். போனபுசுறு வந்துருச்சு, உன்னை வாரி அணைக்க சொல்லிருச்சு, இது போல இனிமேலும் நடக்காதே ஒரு நாளும், உன நானும் ஒட்டியிருப்பேனு என் கண்ணுக்குள்ள உன்னை வச்சு சிரிப்பேன். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எங்களுடைய டீம் என் பின்னால் நிற்கிறது நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்போ நாங்க முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தேங்க் பண்ண வேண்டிய தருணம். ஸோ முதலாவதாக வந்து எங்களுடைய ஜட்ஜஸுக்கு நன்றி. அடுத்ததா எங்களுடைய டீம் லீடர்ஸ் சக்தி கண்டெடுத்த முத்துக்களே, டீம் லீடர்ஸ் தேங்க்யூ. அடுத்த வாரம் இதை விட இன்னும் பிரம்மாண்டமான மேடையில் பிரம்மாண்டமான பெர்ஃபார்மன்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல்.